செல்வியோட அப்பாவும் மாமாவும் வராங்க. வா. வணக்கம். அப்பா. நான் உங்களை வீட்டிலேயே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க பார்த்தா என்னம்மா, பழைய பழைய தானே பட போறீங்க, புதுசாக பட போறீங்க? நாங்க பணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது கொடுத்துடணும். ஒரு நல்ல நாள் பார்த்து மீனா உங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுறேன். அந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. உங்க மகன் எங்க வீட்டுக்கு வரலன்னு நாங்க யாரும் ஏங்கவும் இல்ல, கவலைப்படவும் இல்ல. என்னடா? ஆமா ஆமா, இங்க யாரும் ஏங்கவும் இல்ல, கவலைப்படவும் இல்ல. மாமா, நான் ரொம்ப நாள் அம்மா வீட்லயே இருந்தா ஊர்ல என்ன பேசுவாங்கன்னு பெரியவங்க உங்களுக்கு தெரியாது இல்ல. இது ஆரம்பத்துல உங்க அம்மா வரணும்னு யோசனை பண்ணிருக்கணும். பெரிய மனசு பண்ணி என் மகளுக்கு வாழ்வு கொடுங்க. அவளுக்காக கூட இல்ல, இந்த பிஞ்சு குழந்தைக்காவது கொஞ்சம் கருணை காட்டுங்க. மாப்பிள்ள, நீங்களாவது அப்பாவுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் என்னால நடக்க முடியும். சிரித்து வாய வேணும். என்னால அது ஆச்சரியமா இக்குது. தம்பந்தி, மாப்பிள்ள நல்லா இக்கிறீங்களா? வாயால பதில் சொல்ல வேணா, உம்முன்னு தலையாட்டலாம்ல. கொஞ்ச நாள் பொறுத்துங்க சம்பந்தி, உங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன பணத்தை வட்டி முதலமா குத்துறேன். போடா குடிகார பையில, உன் பேச்சு கேட்டு நாங்க கெட்டதெல்லாம் போதும். கடைசியா சொல்றேன், இன்னும் 10 நாள் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். என்னது இன்னொரு கண்ணாலமா? தில்லி இக்குதா உனக்கு? போலீஸ் அண்ட போய் வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, உள்ளார தள்ளி முட்டி கூட்டி தட்டிடுவா. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி நடத்த கட்டவனு நான் கோர்ட்டுக்கு போவேன். என்ன இருந்தாலும் அவர் நம்ம சம்பந்திடா. அவர் சட்டியை நீ எப்படிடா பிடிக்கலாம்? ஆத்திரப்பட்டா உன் தங்கச்சி அங்க போய் வாழ்ந்துருவாளா? அவளுக்கு நல்லது சேருதா நினைச்சு அவளை இப்படி நரகத்துல தள்ளிட்டு சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம். உன்னை என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. என்ன எங்க தலையெழுத்து? ஏமா அண்ணன் திட்ற, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அவ்வளவுதான். வா. என்ன செய்யறது? என்ன இது?